நீதான் சிவாவா? நீதான் தேவராஜா? என் எதிரில் இது வரைக்கும் எவனும் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை. என் எதிரில் கூட இது வரைக்கும் வெட்டியா இது மாதிரி எவனும் பேசுனதில்லை. மேட்டர் சொல்லு. என் ஆளுங்களை எதுக்கு அடிச்சு? அவனுக்கு தப்பு பண்ணாங்க அடிச்சேன். நீ தப்பு பண்ணா உன்னை அடி. நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நிக்கிற இடத்துல புதைச்சிடுவேன். புதைச்சாலும் முளைப்பான், எரிச்சாலும் உதிப்பான். அவன் தான் இந்த சிவா. தம்பி சிவா, என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. 8 வயசுலயே கையில கத்தி எடுத்தவன். தேவராஜ், 3 வயசுல கத்தி ஊரே எழுப்பினவனா? என்கிட்ட வச்சுக்காத, போயிடு. ஏய், ஒரே ஒரே ரெண்டு கத்தி இருக்க முடியாதுரா. இங்க நான் தான். ஏன், ஒரு குவார்டர் பாட்டில் 2 கட்டிங் இல்ல? இது மாதிரி மொக்க எக்ஸாம்பிள்லாம் எனக்கு கூட தெரியும். நீ உன் ரூட்ல போ, நான் என் ரூட்ல போறேன். ஏன்? ஏன்னா உன் வீடு மயிலாப்பூர்ல, என் வீடு டி நகர்ல. மரியாதை சொல்றேன், போயிடு. இல்லைனா மேலே போயிடுவேன். ஏய் தம்பி, நீ இந்த தொழிலுக்கு புதுசு, குழந்தை. என்ன சொன்ன? என்ன மேலே அனுப்ப போறியா? என்னி 7 செகண்ட்ல நான் உன்னை மேலே அனுப்புறேன். புரியல? அங்க பாரு. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா. சொல்லாம சொல்லுவேன், அல்லாம அல்லுவேன், கில்லாம கில்லுவேன், கொல்லாம கொல்லுவேன். ஊருக்குள்ள என் பேரு குப்புசாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னா ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் குப்புசாமி. ஆள விடுற சாமி. யோ வாங்க. காலடி எடுத்து வச்சீங்க, காலி உங்க கழுத்தை வெட்டிடுவேன். உங்கள மாதிரி தீய சக்திகளை இந்த காலி சும்மா விட மாட்டாடா. காலி, நீங்க எங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. நான் நல்லவன், இவன் ஓரளவுக்கு நல்லவன். இதுக்கு போய் பயந்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டா போக விடுற ஸ்டைல பார்த்து எவ்வளவு ஃபிகருங்க என்ன ரவுண்ட் கட்டுது தெரியுமா? டேய் மச்சான், ஒபாமா ஒயிட் ஹவுஸ்ல ஒண்ணுக்கு போனத பிபிசில காட்டாங்க, நீ பாத்தியா? ஆமா சித்தார்த், நான் கூட பார்த்தேன் டிவில. அவர் ஏய், நான் நக்கல, நான் சொன்னதே உங்க காதல உள்ள. இப்ப ப்ரூவ் பண்றேன் பாரு. இந்த பாரு, திவ்யா வந்துட்டு இருக்கிற, அவ நம்மள கிராஸ் பண்ணும்போது யார பாக்குறான்றத மட்டும் பாருங்க. ஏய் பாத்தீங்களா, அவ யார பாத்துட்டு போறான்னு? யார பாத்துட்டு போறாங்கிறது முக்கியம் இல்ல, பொறாம பிடிச்ச பயலுங்க. ஏய் சிட், வேற ஐ கோயிங் மச்சான். என் ஆள் அங்க வந்துட்டு இருக்கு, சைக்கிள வச்சு எப்படி கவுக்குறேன் பாரு. மோட்டோ எப்படிடா? முடியவே முடியாது, கண்டிப்பா போட்டே தீரணும். நேத்திக்கு என்ன நடந்துச்சுனா, நான் இங்கே இருக்கேன், உள்ள ஏதாவது ஆபத்துனா குரல் கொடு. நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா? இது கதை இல்ல, காவியம். இவனா?
காதுதான் கண்ணு ஓகே, மூக்கு அமேசிங், இப்படியா சமாளினுமே. ஓகே, நீ 6 வயசுல இருந்து கத்துட்டு இருக்க பரதத்தை நான் ஒரே நைட்ல கத்துட்டு இந்த அளவுக்கு ஆடுறனா அது காரணம் லவ். நான் உன் மேல வச்சிருக்க லவ். இவளுக்கெல்லாம் பரதம் என்னடா தெரியும், இவளுக்கு கரெக்டா தான் வந்திருக்கேன். சுரேஷே, ஒழுங்கா படிக்கிறியா? பாட்டிக்கிட்ட சொல்லவே இல்ல. சரி, அதை விடு. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா? எல்லாம் ஏற்ற பொண்ணு தான் பாட்டி. ஆனால் என்ன கொடிஸ்வரி, காரு பங்களா வீடுன்னு வாழ்ந்த பொண்ணு. ஆனால் இது மாதிரி குடிசை வந்து கஷ்டப்பட போதை நினச்சதா மனசு கஷ்டமாக இருக்கு. என்ன பண்றான் பரலோகம் பண்ணி Come on guys, உங்க வேலை ஆரம்பிங்க. இதே மாதிரி அவனை போய் கொல்லுங்க. உங்க அக்கா தம்பி பண்ணது உங்களால பண்ண முடியாதா? ஜஸ்ட் லுக் அட் இட். ஏன் திரும்புற? ஐயோ முடியல பையனால. எரிமாடு மாதிரி பண்ணாதீங்க, ப்ளீஸ் கோ. எருமைய வச்சு கொல்ல நான் என்ன சர்க்கஸா நடத்துறேன்? நீ ஆர்ட் பேஷன் தெரிஞ்சுதான் அவனை சிரிக்க வச்சேன். சாப்பிடா செத்து தொலை. இப்படியும் கொல்லலாம். குட் பை. என்னடி ஆகுது?
என்னங்க வேணாங்க சொன்ன கேளுங்க வேணாங்க விட்டுருங்க ஏங்க எங்க சொன்ன கேளுங்க முத முத பார்க்கும்போது பெல் அடிக்கும் ஒரு பாட்டில் என்ன கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆறியா மணி ஏய் பாட்டு அப்படிற நான்லாம் ஆஃபஸ்ட்டு அசையாம இருப்பேன் தெரியுமா ஏய் நிறைய கம்ப்ளைண்ட் வருதுரா என்ன சொன்னால் தெரியும் உனக்கு பார்த்துக்கோ போகலாம்டா ஏ வாட்டர் பாய் சீர் எடுத்துருவேன் காலையிலேருந்து வேலை செய்யணும் பார்த்துவ என்ன மச்சான் லவ் பண்ணுறியா ஏன்டா இவ்வளோலாம் நடந்துருக்குது என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்ல அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன மாமா மரியாதை மச்சி அவளுக்கு ஆம்பளைகளை கண்டது தானே பிடிக்காது கவலையை விட நேராக பாம்பே போய் ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு நாம் எல்லாரும் பொம்பளைகளாம் மாறிடுவோம் இவனுக்கு குவார்டர் பீருக்கு மேலே வாங்கி கொடுக்காதேன்னு சொன்ன கேட்டியா ஒரு ஃபுல் பீரை வாங்கி கொடுத்து அதில் ஆஃபை குடிச்சிட்டு ஆப்ரேஷனை பற்றி பேசினது பண்ணாரு மோடியை மோண்டி பார்த்துட்டு வளர மாப்பிள்ள விடு ஆசிக் எவ்வளோ ஆச்சு 84 ரூபாய்ச்சுண்ணா சரிண்ணா ஃபோர் இந்த மைண்டு எயிட் இந்த ஆண்டு ஓகே ஏய் மொத்தம் 434 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன் உருப்படியாக இருந்தால் ஐடியா தான் கொடுங்க எல்லாம் வாங்கி கொடுத்த வாயில் கைவிட்டு மாந்தி ஏற்றிட்டு குஷ்ட்டு போயினேன் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு பெர்னாட் சார் யார் ஜானக் சார் அவர் சொல்லியிருக்கிறாரு உன் காதலியின் தோழியை பற்றி சொல் உன் காதலியை பற்றி நான் சொல்கிறேன் சொல்லு மச்சி சொல் அவன் ஃப்ரெண்டு பேர் ஷீலா மச்சி ஷீலா நாளைக்கே போகிறோம் அந்த ஷீலாவை மீட் பண்ணுறோம் உன் காதலியை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக அவர்கிட்டேருந்து பீராஞ்சிக்கிட்டு வரேன் என்னடா ஐடியா கேட்டுட்டேன் தான் திடீர்னு ஆளை காணும் ஒருவேளை எஸ்கேப் ஆகி ஏ இவனையும் காண்டா ரெண்டு பேரும் ஓட்டுறானுங்கன்னு நினைக்கிறேன் கெட்ட பசங்க இவனுங்களோட நீ சேராத தயவுசெய்து பில்லு பே என்ன அது மூணு பேர் தான் அதுக்குள்ளே ஆசிரியர் விடானுங்க என்னோட உனக்கு தான் நல்லா இருக்கு போ அதை வச்சு பில்லு பே பண்ணு கண்ணு இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு என்னை கோவப்பட வைக்காம நான் சொல்கிற பேச்சை கேளு வயசாயிடுச்சு இல்லையா மிந்தி மாதிரி ஓடி பிடிச்செல்லாம் விளையாட முடியாது வா செல்லம் டேய் கதவை மூடுங்க நீ எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கலையா காப்பாத்துங்க டாடி இங்க இருக்கீங்க காப்பாத்துங்க எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் விட்டு ப்ளீஸ் சொல்ல ஓட வைக்கிறியாடா இந்த ரூம்ல எவ்வளவு கத்தனாலும் கதலனாலும் வெளியில ஒரு துளி கேட்காது மரியாதையா சொல்றேன் கிட்ட வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டு ஐயோ விட்டு ஐயோ 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 விட்டு ப்ளீஸ் ஐயோ அம்மா ஐயோ 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 ப்ளீஸ் விட்டு ப்ளீஸ் ஏய் யார் ரணி சார் காப்பாத்துங்க சார் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் காப்பாத்துங்க சார்
பொழுதோட வீட்டுக்கு போய் சேரு. ஏய் யார் ரா நீ, நீ என்ன ஹீரோவா? நான் ஹீரோ இல்லடி, உனக்கு வில்லன். பிறந்தனைக்கு சாப்பிட்ற பாக்கியம் எல்லாரும் கிடைக்காது, ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஸ்வர்ணா. இந்த தேலை பாத்தியா, உலகத்திலே ரொம்ப கொடூரமான சாவு இந்த தேல் கடிபட்டு சாவறதான். ஒரு வருஷமா இந்த தேல் யாரும் கிடைக்காம பசியில இருக்கு. நீயே இந்த ஜன்னல் வழியா வெள்ள குச்சி செத்துறியா, இல்லனா வீணா இந்த தேல் கடிபட்டு சாவறியா? நீயே சூஸ் பண்ணிக்கோ, ஜன்னலா தேலா? ஜன்னல்லையே. ஐயோ ஐயோ, நானே கோலி காணும் தேடுகிறேன். இந்த செட்டப் இது மாதிரி நீ பார்த்தே இல்ல? இல்ல, நல்லா யோசிச்சுப்பார். இல்ல அது இருக்கட்டும், என் இடத்துல நீ என்னடா பண்ற? இங்க பாத்தியா, விளையாட்டு சாமான், உன் கூட விளையாட்டு போலான்னு வந்தேன். எந்த சாமானாலும் என்ன எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இது என் இடம். ஓ இடன்றதுக்காக நீ எங்கே நிற்காத, அது உனக்கு ரொம்ப டேஞ்சர். நான் இங்கே தான் நிற்பேன், என்னடா பண்ணுவேன்? பாய் பாய். இப்போ ஒரு கவன் பாரு. பாய் பாய். இது தெரியாது எனக்கு, தலைவலிக்குது. நம்ம என்ன விடு, இந்த ஒரே தர எனக்காக ப்ளீஸ். சரி ஓகே, அப்படியே நில்லுங்க, நில்லுங்க, அப்படியே தான் நிற்கிறேன். டேய் வா 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 வா, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், வா வா, வெரி குட். இங்கே இங்கே இப்போ ஏன் பண்ணி ஆடினே இருக்குது, கொஞ்சம் ஒன்னவரு ஒரே லைனு வேறே. நான் எவ்வளோ போதையில் இருந்தாலும் கரெக்டாக நிற்பேன். ஆமாம் கோச்சி அது குமார், எனக்காக ஆ ப்ளீஸ். ஆ ஏமா, என்ன உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையே, பார் அப்புறம் நான் போயிடுவேன். நான் பார்க்க மாட்டேன் தான் முஞ்சு என்மேல். ஏப்பா ஏண்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்ற? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் சாகணும் அவ்வளோதானே சார். இது ஒன் மினிட். இதுக்கு பேர் தான் கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொள்றது, பார்ட் ஆஃப் மை பிளான். ஒரு வாரமா பைப்ல தண்ணி வரல, நாங்களும் கலெக்டர்ல இருந்து கவர்னர் வரைக்கும் மனு எழுதி கொடுத்திருக்கோம், இதுவரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நாங்க உங்களை தான் தம்பி நம்பி இருக்கோம். தம்பி குடிக்க தண்ணி கூட இல்லாம இருந்தலாம், ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க நியூஸ் பேப்பரே யூஸ் பண்ண முடியும்? அது சரி பாட்டி, எனக்கு இவங்க கஷ்டம்லாம் புரியுது, ஆனா இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்றாங்க. இனிமே எல்லாம் அப்படித்தான். அது இல்லை நக்குள், இனிமே அப்படித்தான். கவலைப்படாதீங்க சார், உங்க பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன், தைரியமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி தம்பி. இந்த ஏரியா எம்எல்ஏ யாரு? ஏகாம்பரம். வணக்கம் சார், இந்த உடஞ்ச டேப்பை நீங்கள் தான் சரி பண்ணணும். ம், ப்ளீஸ் கஷ்டப்படுற இடை ஜனங்க சார், அவங்க குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ தினமும் மினரல் வாட்டர் வாங்க முடியாது. அவங்க நம்பியிருக்கதே அந்த ஒரே ஒரு தண்ணி பைப்பு தான். தயவுசெய்து நீங்கள் தான் சார் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு தரணும். தம்பி உன் நிலைமை என்னன்னு புரியுது, ஆனால்
நான் இது வரைக்கும் யாருக்காலையும் வந்ததில்லை சார். தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்கள் ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு? 60 ரூபா சார். ஏ நீ சொல்லு சார் தான், அது 10% 6 ரூபா வருது, அதை வளர்ச்சி நீங்கள் கொடுங்க. ஏ நான் காரியத்தை முடிச்சிருந்தேன். 6 ரூபாயா? என்ன சார் வாய்ப்பிடக்கிறீங்க? ஏ நாங்கள் ஓட்டுக்கிட்டு வரும்போது 1000 2000 அண்டா குண்டா செல்லு இதெல்லாம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டியா? ஏ நாங்கள் அதெல்லாம் இப்படி தானே வசூல் பண்ணணும். ஐயோ நல்லது செய்ய கூட லஞ்சம் கொடுக்குமா சார்? இதான் சார் அப்பவே சொன்னேன் முடியாதுன்னு. சார் சார் கோச்சுக்காதீங்க சார். சிவா வேற வழி இல்லை, கொடுத்துரு. சார் 3 ரூபா தான் இருக்கு சார். 3 ரூபாயா? 6 ரூபாய் 1 நிமிஷம் குறையாது சார். இந்த 3 ரூபாயை வச்சுங்க சார், 50 காசுக்கு இந்த சாக்லேட்டை வச்சுங்க. மீதி மீதி சார் மிச்சத்துக்கு வெளில இருக்கேன் வண்டி எடுத்துங்க. வர சார். இது நீ ஆசாசையா வாங்கின வண்டியாச்சுடா. யார் நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? என் பேர் சிவா. இப்ப என்ன அதுக்கு என்ன பண்ற? ரிசர்ச். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் புக் படிக்க சொல்லியிருக்கேன். ஏய் இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ யாருன்னு என்ன நல்லா தெரியும். நான் முதல் முதல்ல உன்னை பார்க்கும்போது ரோட்டில் குஷ்டு கிளாட போட பொண்ணை போட்டு நீ சம்மடி அடிச்சு தெரியுமா, அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருந்து. எல்லாரும் எனக்கு என்னென்னு ஒதுங்கி போகும்போது ஒரு பையனுக்காக போராடின உன்னோட நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஐ திங்க் யூ ஆர் வண்டர்ஃபுல். என்ன சொல்ல வரீங்க? எல்லாத்துக்கும் மேலே உன்னை பார்த்ததுமே பெல் அடிச்சுது, பளிச்சுன்னு லைட்டு கூட எரிஞ்சுது. நான் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன். என்னென்ன சொல்லட்டுமா? சொல்லி தொலைங்க. ஐ திங்க் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்ன சொல்ற? ஒன்னு பண்ணு, ஊரை குட்டி மைக் போட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லு, அப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப எடுத்த காலி பண்ணு. அப்ப இதுதான் முடிவா? ஆமா ஆமா ஆமா. ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ மைக் டெஸ்டிங் 3 2 1. கேன் யூ ஹியர் மீ? கேன் எவ்ரி ஒன் ஹியர் மீ? நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்லணுன்றேன், ஆனா நீ ஊரை கூட்டி மைக் போட்டு சொல்லணும்னு சொன்ன. உன் ஆசை என்னால் தட்ட முடியல, அதனால தான் மைக் போட்டு சொல்றேன். நான் சொல்றத இப்பயாவது நீ நம்புவேன் நினைக்கிறேன். உன் விருப்பப்படி ஊரை கூட்டி என்னால் சொல்ல முடியல, அதனால் அட்லீஸ்ட் இந்த காலேஜுக்காக தெரியட்டுமே. பிரின்சிபல் ரூம்லேருந்து இன்டர்காம் வழியாக சொல்கிறேன். ரெடி? பின்னாடி க்யூவில் நிற்கிறவங்க அசிங்கம் திட்டினா கூட அதை பற்றி நான் கொஞ்சம் கூட நேரமாக பேசுவேன். எவ்வளோ பேர் நிற்கிறான்? ஹலோ முக்கியம் நான் சொல்ல எடுத்து பார்த்து வந்துடுறேன். எங்கே இங்கே இருக்க பொண்ணுங்களா இப்படி தான் சொல்லி அனுப்புவீங்களா? எவ்வளோ பேர் க்யூ பார்த்தீங்களா? எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணுறது? இதெல்லாம் நமக்கு வேலை ஆகுதுங்க. நான் டைரெக்டாக சொல்லிடுங்க, ஐ லவ் யூங்க. நான் உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேங்க, தயவுசெய்து புரிஞ்சுங்க ப்ளீஸ். இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு ஏன் பின்னாடி வராதீங்க? என்ன ஏங்க உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? எனக்கு உங்களை மட்டும் இல்லை, எந்த ஆம்பளையுமே பிடிக்காது. அதான் ஏங்க பிடிக்காதுன்னா பிடிக்காது, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? சத்தியமாக புரியலங்க. நீங்கள் புரிஞ்சுக்கவே வேண்டாம், ஆளை விடுங்க. ஒன்னு பண்ணு, ஊரை குட்டி மைக் போட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லு, அப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப எடுத்த காலி பண்ணு. வரக்கூடாது நேரத்துல காக்கா வருதுன்னா நீ நினைக்க கூடாது. எதை நினைச்சிருக்க? ஒழுங்கா திண்டா பரதேசி. டேய் நல்லா தானே சாப்பிடுற, அப்புறம் ஏன் மூஞ்சி சோகமா வச்சிட்டு இருக்க? இப்ப என்ன உனக்கு பரதம் தானே கத்துக்கணும்? என்கிட்ட ஒரு மேட்டர் இருக்கு, வா வா சொல்ற. போதும் சாப்பிட்டது. ஐ டேய் பில்ல பே பண்ணிட்டு வா.
அண்ணே ஒரு சின்ன மேட்ரு, டேஸ்டாக பிரியாணி பண்ணுறது எப்படின்னு சொல்லி தருவீங்களா? சொல்லி கொடுத்தா ஏன் எதுலேயே வந்து கடையை போட்டுக்கின்னு கல்லா கட்டுவேன், மூஞ்சி கிஞ்சிலாம் கீச்சுவேன். போடா வீங்கி போன போண்டா மாதிரி இருக்குது, மூஞ்சி கிழிப்பறேன். ஏன் நீ சொல்லணும், எங்கள் ஊரில் சொல்லி கொடுக்குறது காலையில. இப்போ போய் போய் வாங்கடா. ஏன் உள்ளிட்டு காலேஜ் முடிச்சு நேரம் வர வேண்டியது தானே? சாரி மச்சான், ப்ராக்டிகல்ஸ் ரெண்டு வாரம் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு, அதான் லேட் ஆகிடுச்சு. சரி விளாடு. ஆட்டம்லாம் இருக்கட்டும், நீ அடித்தது யாரோட ஆளுங்க தெரியுமா? தெரியாது. தேவராஜோட ஆளுங்கடா. அவன் ஆளுங்களை ஏண்டா அடித்த? நியாயத்துக்காக அடித்தேன், தர்மத்துக்காக அடித்தேன். சரி விடு, சரக்கு அடித்தா எல்லாம் சரியாயிடும். அறிவு இருக்காடா உனக்கு? எவ்வளோ சீரியஸான மேட்ரு பேசிக்கிட்டு இருக்கேன், ஓசி குடிக்க அலையிற. ஏய் அதை விட்றா அடி. இப்போ இந்த ரெண்டு எந்த அடிக்கட்டும்? அதான் இந்த காக்கா நீ எப்போ பேசலாம் வருது, ஏன் அதே மாதிரி பேச மச்சி? நான் அந்த அர்த்தத்தில் போதும் விளையாடு. என்னது எக்ஸாமா? இத பாரு, காதல்ல ஜெயிக்கணும்னா சில பரீட்சையில தோத்து தான். உனக்கு சீக்கிரம் வாங்க, தகத்தி பண்ணு போட்டுருக்க போறாங்க, போலாமா? ஆண்டியா? ஐயோடா ஆண்டி ஹீரோ. இல்ல மச்சான், அவன் பாக்குறதுக்கு. என்ன பாக்குறதுக்கு? உனக்கு லவ் ஆலஜியே தெரியல. இந்த பாரு மச்சி, டெய்லி நாம ஒரு 1000 பொண்ணுங்களை பார்ப்போம், ஒரு 10,000 பொண்ணுங்க நம்மளை பார்க்கும். பாக்குற எல்லாரையுமே நாம லவ் பண்ண முடியுமா? உனக்குன்னு ஒருத்தி வருவா, முத முத அவளை நீ பார்க்கும் போது மணி சும்மா டாங் டாங் அப்படி போடு. நான் அதை சொல்லல. முத முத பார்க்கும்போது பெல் அடிக்கும், பளிச்சுன்னு லைட் எரியும். அதை சொன்னேன். நிஜமாக சொல்ற பராத், சத்தியமா சொல்றேன். கொப்பாடா. டேய் நீ உருப்பிட மாட்டேன், உருப்பிடவே மாட்டேடா. இந்த ரவுடி பையனோட சேர்ந்து இந்த குட்டிச்சவரில் உட்காந்து உட்காந்து நீயும் குட்டிச்சவரை தான் போக போறேன். படிக்கிற வயசுல பீடி சிகரெட்டு தண்ணி, படிப்புல ரொம்ப பெரிய அளவு வருவடா. டேய் இந்த குட்டிச்சவரில் உட்காந்து உப்பு உப்புன்னு ஊதுறிய, அது சிகரெட் இல்லைடா, உங்க அப்பனோட ரத்தம்டா, ரத்தம்.